அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான்காம் தந்திரத்தில் திரு அம்பல சக்கரம் என்கிற அதிகாரம் 89 பாடல்களில் இந்த சக்கரத்தை பற்றிலாம் சொல்கிறார். அவர் சொல்கிற சக்கரத்தில் ரொம்ப முக்கியமானது திரு அம்பல சக்கரம். நயாகிரி சக்கரம் சொல்கிறார், நிறைய சக்கரங்களை பற்றி பேசுகிறார். அவையெல்லாம் ஒலி குறிப்பாக மந்திர எழுத்தாக இருக்கின்றன. பல எழுத்துக்கள் தேவநாகரியில் இருக்கின்றன. பல எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்களாக இருக்கின்றன. இன்னும் நம்மாலே அது முழுக்க முழுக்க தமிழ் மொழி எழுத்துக்களாக அந்த சக்கரத்தை கொண்டு வர முடியவில்லை. சில பேர் கொண்டு வந்திருக்கலாம், இன்னும் பொதுவாக வரவில்லை. நம்ம இப்போ கிடைக்கிற சக்கரம் எல்லாம் வழி வழியாக அவங்க தாத்தா தாத்தாக்க தாத்தா என்ன செப்பு தகட்டில் போட்டிருந்தாரோ அதை அப்படியே எடுத்து போடுகிறார்கள். ஒரு மரபு இருந்தது. அப்போல்லாம் சக்கரம் ஒன்று தயார் செய்ய வேண்டுமானால் இந்த திருமந்திரத்தில் இருக்கிற நான்காம் தந்திரத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க. 10 நாளோ 15 நாளோ விரதம் இருந்து பிரம்மச்சரியம் இருந்து அந்த தியானத்திலிருந்து மந்திரத்தை உச்சாடனம் செய்த பிறகு தான் செப்பு தகட்டு எழுதுவாங்க. அது பயபக்தியாக வச்சுருந்தாங்க. இப்போ காலம் ரொம்ப மாறிப்போச்சு, எல்லாமே அச்சில் வந்துருச்சு. எல்லாம் 10 ரூபாய்க்கு டக்கு டக்கு டக்குன்னு மிஷினில் போட்டு எல்லாம் ரோட்டில் விற்கிறாங்க. நவாகிரி சக்கரம் வாங்கிக்கிறீங்களா, திருவம்புல சக்கரம் வாங்கி 10 ரூபா 10 ரூபான்னு எல்லோரும் வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டிக்கிறாங்க. சக்கரத்தை மந்திரத்தை எழுதுகிறவர் அவர் முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும். அவர் முதல்ல மந்திரத்தை உச்சரித்து உருவேற்றியவராக இருக்க வேண்டும். அந்த உருவேற்றினால்தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரும். அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி உலகியலாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமானால், இப்போ நான் சொல்கிறேன், நாலு இப்போ அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து உங்களை எல்லோருக்கும் சம்பளம் 500 ரூபா ஏற்றப்படும். ஏறிடுமா? ஒரு பலனும் வராது. நான் சொன்ன அதே சொல்லை இந்த நாட்டின் முதலமைச்சர் சொன்னால் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனை செயலுக்கு வந்துடும், உடனே எல்லோரும் சம்பளம் ஏறிடும். எனவே யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து தான் அந்த சொல்லுக்கு மதிப்பு உண்டு, சக்தி உண்டு. இந்த மந்திரங்களும் திருமந்திரம் சொல்லப்படுகிற மந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாம் யார் எழுதுகிறார் என்றால் அவர் முதல்ல தியானத்தில் இருக்கணும், அவர் முதல்ல தவத்தில் இருக்கணும். அந்த தவத்தை உருவேற்றிய பிறகு சொன்னால் தான் அந்த எழுத்துக்கு சக்தி வரும். இல்லை, ஓம் என்று நான் சொல்வதற்கும் தவத்தில் இருக்கிற சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. அதனால் தான் மந்திரம் உபதேசம் என்பது தகுதியுடையவரிடம் பெற வேண்டும், தகுதியுள்ள ஒரு மெய்குருபுராண்ட பெற வேண்டும் என்பது தான். இந்த பாட்டு என்ன சொல்கிறது, 916வது பாட்டு. நாம் எல்லோரும் சொல்கிற ஹர 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 சம்போ மகாதேவா, ஹர 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 ஹர. இப்போ எல்லோரும் எல்லா இடத்துலையும் டேப்பு ரெக்கார்டு சினிமாவில் எல்லாம் வந்துருச்சு, பல விஷயங்கள் திரைப்படத்திலே வந்துருச்சு. அது தமிழில் சொல்கிறார், ஹர ஹர என்ன அறியது ஒன்று இல்லை. பாடல் எண் 916. ஹர ஹர என்ன அறியது ஒன்று இல்லை, ஹர ஹர என்ன அறிகிலர் மாந்தர், ஹர ஹர என்ன அமரரும் ஆவர், ஹர ஹர என்ன அரும்பிறப்பன்று. இந்த ஹரஹர மந்திரத்தை சொன்னால் என்ன நடக்கும்? இப்போ ஹர ஹரன்னா புரியாது. ஏன்னா எல்லோரும் என்ன கேட்டால் ஹர 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 சம்போ மகாதேவா ஹர ஹர அப்படியே சொல்லி பழகிட்டோம். தமிழில் ஹர ஹர அரன்னா சிவருமான குறிக்கும் இறைவன். ஆரா இடைநரா போடணும், வள்ளிநரா போட்டுடாதீங்க. வள்ளிநரா போட்டால் வேறு பொருள் வந்துடும். அரண் இடைநரா, அரண்னா சிவபெருமான், அரண் இறைவன், பிறவி துயரை அழித்து ஒழிப்பவன், வினைகளை தேய்த்து அழிப்பவன், கரண் மாயை கறந்து ஒடுக்குவதால் மனமாயைகளை ஒடுக்கி மறைத்தலால் கரண். அரண் கரண் சிவபெருமானுக்கு பேர். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், ஷம்போ சிவமகாதேவா என்று நம்ம நிறைய இப்போ பழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். ஷம்போ சிவனுடைய மங்களமான பெயர்களில் ஒன்று ஷம்போ. அது தமிழில் சம்பு, சம்புனாலும் இறைவனை குறிக்கும். சம்பு சம்போ மகாதேவன் சொன்னால் இப்போ புரியல, ஷம்போ மகாதேவான்னா டக்குன்னு எல்லாருக்கும் புரியுது, ஹர 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 மகாதேவான்னா புரியுது. அது காரணம் பழக்கம். அதனால் இந்த சம்பு என்றால் ஞானம், நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி அந்த சம்பு என்கிற அந்த இடத்துலேருந்து வருகிறது. குரு மூலமாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் மந்திரங்களை. இந்த நமச்சிவாயமாக இருந்தாலும் சிவாய நம இருந்தாலும் சிவய என்றாலும் சிவைய நம என்றாலும் சிவய சிவ என்றாலும் சிவய சிவ சிவ என்றாலும் சிவ சிவ என்றாலும் சி, இதெல்லாம் திருமந்தத்தில் இருக்குது. இவ்வளோ மந்திரங்களையும் ஒரு தகுதி உள்ளவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன உதாரணம் தான், ஒரு முதலமைச்சரோ பாரத பிரதமரோ சொன்னால் உடனே இம்மிடியட் எஃபெக்ஷன் ஆன் த ஸ்பாட்டில் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே செயலுக்கு வந்துடும். ஆனால் அதுவே நாம் சொன்னால் வராது. அதனால் மந்திரங்களும் தகுதியுடைய ஒரு குருபிரான் வழியாக வருகிற பொழுது தான் அந்த மந்திரத்துக்கு செயல் உண்டு, சக்தி உண்டு. ஏனென்றால் இல்லை என்றால் சக்தி இல்லை. சார் அப்போ நாங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா, நமச்சிவாயம் எல்லோரும் சொல்லிட்டாங்க,
இப்போ நமச்சிவாயை பற்றிக்கு ஞானசம்பந்தர் ரெண்டு பாடியிருக்கிறார், நாவுக்கரசர் ஒன்று பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார். அதனால் இதை எல்லாரும் சொல்லியிருக்கிறனால நீங்கள் சொல்லலாம், மாணிக்கவாசன் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாரும் சொண்டப்பட்ட மந்திரங்களை நாம் சொல்ல தப்பில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜீவனுக்கு குறிப்பிட்ட குருமார்கள் இதுதான் இந்த ஜீவனுக்கு உரியது என்று தேர்ந்தெடுத்து சொன்னார், அந்த மந்திரத்தை அவர் மட்டும்தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு சொன்ன மந்திரத்தை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்கள் உயிரை பார்த்து உங்கள் ஜீவனை பார்த்து உங்கள் குரு உங்களுக்கு சொன்னது அது. அதையெல்லாம் இப்போ திரைப்படத்தில் வந்துருச்சு, ஒரு நல்ல திரைப்படம் சிவோகம் சிவோகம், அது நல்ல மந்திர சொல், அது ஒரு குருபிரான சீடனுக்கு தனியாக ரகசியமாக கொடுக்கக்கூடியது. இப்போ எல்லாமே சின்னத்திரை பெரிய திரை எல்லாம் வந்துருச்சு, என்ன ஆகுன்னு தெரியல. நான் சொல்ல விரும்புவது எந்த மந்திரமாக இருந்தாலும் எப்போ அது உங்களுக்கு வேலை செய்யும் என்றால், அதுக்குரிய தகுதி உடையவர் அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த இடத்துலேருந்து தகுதியோடு வழங்குகிற பொழுது தான் அது வரும். ஒரு புரியுற மாதிரி ஒரு பட்டம் இருக்குது, எல்லாருக்கும் பிஏ பட்டம் கொடுக்குறாங்க, பிஏ பட்டத்தை நான் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா செல்லுபடியாகுமா? ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், அவர் நம்மை போல மனிதர் தான், ஆனால் அந்த பொறுப்பில் அவர் இருக்கிற பொழுது அவர் கையெழுத்து போட்டு எல்லா பட்டங்களுக்கும் துணை ஆளுநர் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி வேந்தர் அவர் வந்து கையெழுத்து போடுவார். அவர் கையெழுத்து போட்டால் தான் ரெக்கார்டில், அதுக்கப்புறம் துணைவேந்தர் ஒவ்வொரு பட்டத்தையும் கையெழுத்து போட்டு கொடுப்பார், அப்போ தான் செல்லுபடியாகும். நாம் போட்டால் கையெழுத்துப்படியாகுமா? அந்த பொறுப்பு அதே மாதிரி தான் மந்திரத்துக்கும் அதுதான் பொறுப்பு. அது தகுதியுடைய வாயில் தான் நீங்கள் கேட்கணும். நீங்களாக படிச்சிடலாம், அது மந்திரம் உச்சாரணம்லாம் பண்ணக்கூடாது, சிக்கலாகிடும். இந்த நமச்சிவாயம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் சில எழுத்து இருக்குது, இப்போ நம்ம நான் சொன்ன இல்லைங்களே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கின் மெய்ப்பொருளாவது எது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஞானசம்பந்தர் சொல்லார், கற்றுணை பூட்டியொரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்புறம் பாடுறார் திருப்பாண்டி கொடுமுடியில் சுந்தரர் பாடுறார். இப்போ எல்லாரும் சொல்கிறதுனால அதை நாம் எல்லோரும் சொல்லலாம், அதுக்கு ஒரு குரு தேவைன்னு அவசியம் இல்லை. நமச்சிவாயத்தை எல்லோரும் சொல்லலாம், ஏன்னா எல்லா ஞானிகளும் அதை பாட்டாக பாடி பொதுமக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க, சொல்லுங்கள் உரிமையை கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி எட்டு எழுத்து அவரே ஆழ்வாரே பாடிட்டார், எல்லா ஆழ்வாரும் பாடிட்டாங்க. ரொம்ப நல்லா பாடினவர் திருமங்கை ஆழ்வார் தான், அவருக்கு அருள்மாரி ஒரு அற்புதமான பேர் இருக்குது. திருமங்கை மன்னனுக்கு ஒரு நல்ல பேர் அருள்மாரி. அவர் சொன்னார், குலம் நான் எட்டு எழுத்து எப்படியா, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீள் விசும்பு அருளும் சொர்க்கம் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் நல்லனவெல்லாம் செய்யும் பெற்ற தாயினும் நல்லன எல்லாம் செய்யும். அதுக்கு பேர என்ன சொல்லுவான், நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இப்போ நாராயணா நாராயணா எல்லாரும் ஆழ்வார் சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் அது சொல்லலாம், தப்பு இல்லை. பெரியவங்க எப்போ முத்திரை கொடுத்து இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களே சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பரும் ஒரு இடத்துல சொல்கிறார், இரண்டையின் வதைப்படத்தில் சொல்கிறார், பிரகலாதம் துதிக்கிறான், ஓம் நமோ நாராயணாய என்று உளமுருகி தான் அமைந்திரு தடக்கைகள் தலைமிசை வைத்து பூ நிற கண்கள் புனலுக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்தனன் நடுங்க. சுக்கராச்சார் நடுங்கிறார், ஏன்னா அவர் இரண்யாய நமகன் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. சீடன் சொல்கிறார், இல்லை இல்லை அவர் நாராயணன் தான் சொல்லுவார். ஆழ்வார்கள் கூட உருகி சொல்ல முடியாத அளவுக்கு கம்பர் உருகிறார். எப்படி சொல்லணும், உயிர் துடிக்கணும், ரோமம் புல்லரிக்கணும், கண்கள் வந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கணும், அப்படித்தான் அந்த நாராயணா என்னும் நாமத்தை பெயரை உச்சரிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஆழ்வார்கள் தான் நமக்கு பெரியவங்க, சொல்லிட்டாங்க சொல்லுங்கள், அப்போ நாராயணா நாராயணா சொல்லலாம். நால்வர் பெருமக்கள் சொல்லிட்டாங்க, நமச்சிவாய நமச்சிவாய் நிறைய சொல்லிட்டாங்க, பாட்டு பாடி நம்ம கொடுத்துட்டாங்க, நாம் நமச்சிவாய நமச்சிவாய் சொல்லலாம், இதிலெல்லாம் தப்பே இல்லை. அதேமாரி விநாயகர் சொல்லணுமா, எல்லா பெரியவங்களும் சொல்லலாம், ஓம் கணபதி கணபதி கம் ஓம் கணபதியாய நமக சொல்லுங்கள், ஓம் சரவணபவ சொல்லுங்கள், அதுக்கு மேலே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எல்லாம் பெரியவங்களும் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த மந்திரத்தை சொல்லலாம். இன்னொன்று, திருமூலர் ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டார் சார், காரண பஞ்சாட்சியத்தை சொல்லிட்டார், அந்த பாட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லா கோயில் அதை நீங்கள் சொல்லலாம். என்ன பாட்டு, சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அவ சிவ சிவ நீங்கள் சொல்லலாம் என்று காரண பஞ்சாட்சரத்தையும்
திருமலர் சொல்லிட்டார். அதுக்கு மேலே நம்ம என்ன? அதனால் நம்புங்கள், நம்புங்கள் நாராயணனை என்பது போல நம்புங்கள் நமச்சிவாயத்தை, நம்புங்கள் பெரியோர்களை, அவர் சொன்ன மந்திரத்தை உச்சரியுங்கள், உயிரி பெறுங்கள், உயர்வோம். அனைவருக்கும் வணக்கம்.